வணக்கம். ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த சட்டத்தின் கீழே எல்கேஜியில இருந்து 8வது வரைக்கும் தனியார் பள்ளிகளில் இலவசமாக படிக்க முடியும். ஒரு தனியார் பள்ளிகளிலும் 25% இதற்காக இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். யாரெல்லாம் இதுல பயன்பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழே உள்ளவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி அந்த மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மேலும் துப்புரவு பணியாளர்கள், எச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குடும்பம், அதுக்கப்புறம் ஊனமுற்றவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆர்டிஇ வந்து போய் சேரும். இதற்கு தேவைப்படுகின்ற ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, பர்த் சர்டிபிகேட், குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட், அதற்கப்புறமாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, குழந்தையுடையது, இருப்பிட சான்றிதழ் அப்படின்றதுக்காக ஓட்டர் ஐடி, ஆதார், ரேஷன் கார்டு, அதற்கப்புறமாக இந்த ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழே அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் வைக்கணும், இல்ல அப்படின்னா ஜாதி சான்றிதழ் வைக்க வேண்டும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க எந்த பள்ளிகளையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பள்ளிகளில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும், இந்த வெப்சைட்ல தான் பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு பண்ண தெரியாது, இல்ல உண்மையிலேயே இந்த ஆர்டிஇ பத்தி நிறைய மக்களுக்கு தெரியவில்லை அப்படின்னா, தயவு செய்து இந்த வீடியோ வாயிலாகவோ இல்ல உங்களுடைய செய்தி மூலமாகவோ இல்ல உங்களுடைய பகிர்வுகள் அல்லது பதிவுகள் மூலமாக தேவைப்படுகின்ற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 பள்ளிகளுக்கு மேல தமிழகத்துல இந்த ஆர்டிஇ சட்டம் வந்து நிலுவையில இருக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் 1 லட்சம் சீட்ஸ்க்கு மேல இந்த ஆர்டிஇல வந்து பயன்பெறலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் இந்த கல்விக்காக 10 வருஷம் ஒரு குடும்பத்திற்கு உங்களால இலவச கல்வி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றது மூலமாக. ஸோ தயவு செய்து எல்லாரும் இதை முன்னெடுங்கள். நிறைய தன்னார்வலர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு நீங்க வந்து அழைத்து உங்களுடைய மாவட்ட டீடைல கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஸோ எப்படியாவது இந்த உதவி தேவைப்படுகின்ற மக்களுக்கு போய் சேர வேண்டும். நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கும், ஒருவேளை நான் இலவச கட்டாய கல்வியில சேர்ந்தா மற்ற குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற அந்த தரமான கல்வி என் குழந்தைக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம். முற்றிலும் தவறு. அரசாங்கம் இந்த குழந்தைகளுக்காக அந்தந்த ஸ்கூல்ஸ்ல பே பண்ணிடுவாங்க, அதனால அனைவருக்குமே சமமான கல்வி தான் கிடைக்கும். இதனால இந்த அவநம்பிக்கையை விட்டுட்டு தயவு செய்து இதுக்கு முன்வாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆர்டிஇல சேர்ந்ததுக்கு அப்புறமா ஃபீஸ் கேட்பாங்க நிறைய பள்ளிகள்ல, அதற்கு நீங்க புகார்களும் தெரிவிக்கலாம். ஸோ அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அதனுடைய ஒரு வெரிஃபிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த வெரிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் கொடுக்கலாம். உங்ககிட்ட ஒரு காப்பி வந்து நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு டேட் தருவாங்க, அதாவது என்ன அப்படின்னா அந்த டேட்ல வந்து குழுக்கள் முறையில பள்ளிகளில் தேர்ந்தெடுப்பார்கள். அன்னைக்கு நீங்க போய் நீங்க அப்ளை பண்ற ஸ்கூல்ஸ்ல போய் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அனைத்து மக்களுக்கும் போய் சேரட்டும். அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் வேலையும் வருமானத்தையும் இழந்திருப்பீர்கள். இதுல வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான குறிப்பு, இதுல எல்கேஜில இருந்து தான் சேர முடியும். ஒரு சில பள்ளிகள், அதாவது எல்கேஜி யூகேஜி இல்லாத பள்ளிகள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேரலாம், இல்ல 5வது வரைக்கும் இல்லாத பள்ளிகள்ல 6வதுல இருந்து இருக்கும், அந்த இடத்துல சேரலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னா எல்கேஜில இருந்து தான் சேர முடியும். ஸோ இடப்பட்ட இடத்துல எங்கேயும் சேர்க்க முடியாது. ஆகவே இது அனைவருக்கும் போய் சேரட்டும். உங்களுடைய வீடியோஸாவோ இல்ல போஸ்டாவோ எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி.